வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் ஜெர்னலிஸ்ட் தமிழ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு மேஜரான மூணு அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ரோஹித் சர்மாவோட சேர்ந்து யூஎஸ்ஏ கிளம்புற நம்மளுடைய கிங் கோலி, ஸோ ஃபார்மர் ஆர்சிபி பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாங்க திட்டமிட்டுள்ள சிஎஸ்கே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்னொரு மேஜர் அப்டேட், ஆர்சிபியை பிளே ஆஃபுக்கு கூட்டு போக போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளேயர் மேலே ஆர்சிபியோட ஃபேன்ஸ் இப்போ ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் போட அந்த ஒரு அப்டேட்லேருந்தே போயிடலாம். டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் 2024 பொறுத்த வரைக்கும், ஸோ ஐபிஎல் முடிஞ்ச கையோட ஒரே அப்படிங்கிற அந்த ஒரு கேப், ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இங்கே முடியுது, இங்கே இருக்கிற அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி, இங்கே முடியுது ஐபிஎல், இங்கே இருக்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அப்படிங்கிற மாதிரி, ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் ஆஃப் கேப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிற மேஜர் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறதா, இல்லை ஒரு மேஜர் ஒரு ரோட் பிளாக்னு சொல்கிறதா அப்படின்னு தெரியல. யூஎஸ்ஏல வந்துட்டு மேட்சஸ் நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த யூஎஸ்ஏ மாதிரியான மைதானங்கள் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ டீம்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து முதல்ல போகிறோம் அப்படிங்கிற ப்ரீ பிளான் பண்ணி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற அந்த ஒரு மிகப்பெரிய நாடுகள் எங்களுடைய ஐபிஎல் பிளேயர்ஸில் பவுண்டாக இருக்கிற பிளேயர்ஸை நீங்கள் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்க, பிளே ஆஃப்ஸில் வந்துட்டு அவங்க வளர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை இங்கிலாந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க. பட் இன்னுமே வந்து அது ஆஸ்திரேலியா சொல்லலனாலும் இங்கிலாந்து பிளேயர் சொன்னதுனால ஆஸ்திரேலியா சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விராட் கோலியும் நம்மளுடைய ரோஹித் சர்மாவும் சேர்ந்து ஒட்டுக்கா வந்து ஸோ அந்த யூஎஸ்ஏக்கு கிளம்புறாங்க. காரணம், ஆர்சிபிக்கு அவங்களுடைய லாஸ்ட் லீக் மேட்ச் 17th அப்படிங்கிறதுல முடியுது, மும்பைக்கு 18th அப்படி மேலே முடியுது. சப்போஸ் ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகலை அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா, ஸோ விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் 2024 யூஎஸ்ஏ கிளம்பிடுவாங்க. ஏன்னா ஒரு நாள் கேப்பில் ரெண்டு டீமுக்கும் மேட்ச் முடியறதுனால இந்த ஒரு மூவ் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது அந்த பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள வருவோம். ஸோ பிளே ஆஃப்ஸுக்கு ஆர்சிபி குவாலிஃபை ஆகணும்னா அதுக்கு ஒரே ஒருத்தர் நினச்சா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வைரல் ஆகிட்டு இருக்கு. யாருக்கும் அது விராட் கோலி தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அதுதான் கிடையாது. ஸோ ஆர்சிபியோட ஃபேன்ஸ் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மேக்ஸ்வெல் ஃபயர் ஆக ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் ஓடியே வெளியப்படுத்திக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஜெயிச்சு உள்ள வருமா, ஃபைனல் ஆடுவாங்களா யாருமே நம்பிக்கை வைக்கல. ஆப்கானிஸ்தானுக்கு இன்ஸ்டான மேட்ச் உங்களுக்கு தெரியும், 200 அடிச்சு அந்த மேட்சை ஒத்தால நின்று போராடி ஸோ ஆஸ்திரேலியாவை ஃபைனல்ஸுக்கு அனுப்புனது பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் தான். அந்த மேட்சை தோத்துருந்தா ஆஸ்திரேலியா அப்படியே வெளியே போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்த ஒரு ஆஸ்திரேலியன் டீமை ஃபைனல்ஸ் அனுப்பி சாம்பியன் ஆகினார் மேக்ஸ்வெல். இப்பவும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ தான் இருக்கு அந்த ஒரு டீம். ஸோ அந்த ஒரு டீமை கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய தலைவன் கிளென் மேக்ஸ்வெல் கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு கூட்டிட்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு 2-3 பேர் போய் சொல்லி வந்து நான் கேட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது கிளென் மேக்ஸ்வெலோட ஃபார்ம் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப ஒரு டிசாஸ்டரான ஒரு ஃபார்மில் இந்த தடவை அவர் இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக அவருடைய ஸ்டெப் அப் அப்படிங்கிறதும் அவரோட ஃபயரான நாக்கும் அவரோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸும் இன்னைக்கு, ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஸ்டேஜ்லேருந்தே அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற மேட்சஸ் எல்லாமே டூவாடை, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு மற்ற டீம்ஸோட ரிசல்ட் டீம் சார்ந்து இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து கிளென் மேக்ஸ்வெலோட ஃபார்ம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் ஆஸ்திரேலியாவுக்கு வேறு லெவலில் வந்து ப்ளே பண்ணி ஆஸ்திரேலியாவை ஃபைனல்ஸ் கமிச்ச மாதிரி, ஸோ கிளென் மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியா மாதிரியே வந்து இங்கேயும் வந்து அடித்து ஆர்சிபியை வந்துட்டு பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகி அந்த ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்குள்ளே அனுப்புவாரா, நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன, அவர் வந்து இன்டர்நேஷ்னல் டீமுக்காக ஆடுறாரு ஆனால் வந்து ஐபிஎல்னா அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சீட்டர் இருக்கிறாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஒப்பீனியன் எந்த லெவலில் இருக்குது, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தான் ஐபிஎல் 2024 ஃபார்மர் ஆர்சிபி வீரரை ஸோ இங்கே ரீப்ளேஸ்மெண்ட்டாக கேட்டிருக்கிற சிஎஸ்கே யார் இந்த பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிஎஸ்கேயில் மதிஷா பதிங்கனா வந்துட்டு ரூல் அவுட் ஆகிட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால அவர் வந்து ஸ்ரீலங்காக்கே அனுப்பிட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறது டவுட்டு. ஸோ அதனால் சிஎஸ்கே இப்போது ஃபார்மர் ஆர்சிபி பிளேயரான, ஸோ அது ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர்னு கூட இந்த இடத்துல சொல்லலாம். பட் ஆனால் வந்து ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அவர் வந்து லாஸ்ட் டீம் வந்து ஆர்சிபியாக தான் இருந்தது, அதனால் ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர் தான். ஸோ நம்மளுடைய ஜாஸ் ஹேசல்வுட்டை இந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஜாஸ் ஹேசல்வுட்டை வந்துட்டு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு ஸோ டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்கு போய் முன்னாடி ரிசர்வ் பண்ணாமல் போய் ஐபிஎல் வளரல அப்படிங்கிற மாதிரியான என்ஓசி கொடுத்தாங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து ஜாஸ் ஹேசல்வுட் இந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக வருவார். அப்படி இல்லை அப்படின்னா எஸ்ஏ டி ட்வெண்ட்டி லீக்ல இருக்கிற அவங்களுடைய டீமில், அதாவது வந்துட்டு எஸ்ஏ டி ட்வெண்ட்டி லீக்ல பார்த்தீங்கன்னா ஜோபர்க் இருக்கு, அந்த டீமில் விளாடுறவங்களை ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லப்படுது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்க ஜாஸ் ஹேசல்வுட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாஸ் ஹேசல்வுட்டை வந்துட்டு அன்சோல்டாக போனார் இந்த ஒரு ஆப்ஷனில். ஸோ அவர் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல்ல அவைலபிளாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் சொல்லியிருந்தார். ஸோ கரெக்டான டைமில் சிஎஸ்கே கொக்கி போட்டிருக்காங்க. ஸோ ஜாஸ் ஹேசல்வுட் இங்கே வருவாரா, ஸோ டோட்டலாக வந்துட்டு அவர் வந்தாருன்னா சிஎஸ்கேக்கு இன்னொரு மேட்ச் அப்படிங்கிறது ஆர்சிபி கூட இருக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் வந்துட்டு விளாட முடியுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது இன்றைக்கான மேஜரான அப்டேட். ஸோ ஆர்சிபியை பற்றினா உங்களுடைய இந்த ஒரு அப்டேட் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய் பாய்.